அனைவருக்கும் வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள் ஜீவசமாதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இது வந்து திருப்போரூரில் சிதம்பரம் சுவாமிக்கு பக்கத்தில் கந்தகப்பட்டுன ஊர் பேர். இந்த இடத்துல சாமிகள் தவம் செய்த பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது வேப்ப மரத்தடியில். இங்கேருந்து இப்படி போனால் சுவாமிகளுடைய ஜீவசமாதி. இது வந்து சென்னை நோக்கி போகிற வழி. இது வந்து திருப்போரூர் முருகன் கோயிலேருந்து வர வழி. இந்த பஸ்ஸெல்லாம் வந்து திருப்போரூர் முருகன் கோயிலில் கிளம்புனா நேரம் இங்கே தான் வந்து நிற்கும். முருகன் கோயிலுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் இது. கண்ணகப்பட்டின் பேர். இந்த இடத்துல சாமிகள் தவம் செஞ்ச ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் கோயிலில் என்ன விசேஷம்னா, இங்கிருந்து திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும், பக்கத்தில் அரை கிலோமீட்டரில் இருக்கிற திருப்போரூர் சிதம்பரம் சுவாமியோட ஜீவசமாதிக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த சித்தர் ஜீவசமாதியிலேருந்து உள்ளே வந்து இந்த முருகன் கோயிலுக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போகிறது திருப்போரூர் சிதம்பரம் சுவாமியுடைய வழக்கம். இங்கேருந்து அவர் அப்படியே முருகன் கோயிலுக்கு போய் அங்கே முருகனோட ஜோதியாகி ஆழ்த்தார் அப்படின்றது ஒரு வரலாறு. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேம்படி விநாயகர் பெருமான் திருவருளை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டை உப்பு வர்த்தகம் சீமா துரைச்செட்டியார் பாரியால் வர்ஷா அம்மாளால் அமைத்துள்ள மண்டப திருப்பணி தர்மம் 9/11/1934. இது வந்து குரு பூஜை கந்தா சஷ்டி லட்சாசனம் முடிச்சு போச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. அக்ஷய பாத்திரம் என்னது? வேம்படி விநாயகர். இந்த வேம்படி விநாயகருக்கு உள்ளந்து முருகன் கோயிலுக்கு கந்தசாமி கோயிலுக்கு சுரங்கப்பாதை இருக்குது. அப்புறம் இங்கேருந்து ஜீவர் சமாதிக்கு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்றது ஒரு ஐதீகம். எல்லாரும் பிள்ளையாரை சேவிச்சுக்கோங்க. அதுதான் வேம்படி விநாயகர் திருப்போரூர் பிள்ளையார் ஸ்மைல் பிளேஸ். பிள்ளையார் நல்லா செய்கிறார். என்ன முருகர் இருக்காரு, செம்ம ஜாலியா மயில் மேல போர் போர்க்கோளம் போறாரு. சமராபதி சாங்க யுத்தம் பண்றதுக்காக ரொம்ப பிள்ளையாரும் இந்த போர்க்கோளத்துல போறாரு. எலிய வந்து எலி வாகனத்து மேல கையை சேர்த்துன்னு போர்க்கோளத்துல போறாரு. இங்க யாரோ நிக்கிற அந்த உருவம் தெரியுது. திருப்போரூர் முருகன் கோயிலேருந்து கேளம்பாக்கம் நோக்கி சென்னை நோக்கி போகிற வழியில் இந்த ரோடுக்கு பேர் கண்ணகப்பட்டு பிரதான சாலை. இப்படியே நேராக போனால் ஒரு அரை கிலோமீட்டரில்
சிதம்பரம் சாமிகள் மடம் வரும், ஜீவ சமாதி, அவருடைய சீடர் மௌனசாமி மடமும் வரும். திருப்பூர் முருகன் கோயிலேருந்து சென்னையை நோக்கி வர வழி கண்ணகப்பட்டு வேம்பேடி விநாயகர் கோயிலேருந்து நேராக வரும். இங்கே வந்தால் மடம் என்றது இந்த இடத்து பேர், திருப்பூர் சிதம்பரம் சாமியுடைய மடம். அவருடைய சீடர் மௌனசாமியுடைய மடத்துக்கு நேராக நிற்கிறோம். இதுக்கு அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இந்த மடம் இப்போ இடித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிதம்பரம் சாமியுடைய ஜீவ சமாதி மடம் அந்த பக்கம் போகிறோம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வேல் தெரியும், ரெண்டு மூணு இடத்துல இந்த மாதிரி வேல் தெரியும். ஆனால் இந்த வேல் தெரிகிற இடத்துல சிதம்பரம் சாமி மடம் இருக்கு. கேளம் பக்கத்துலேருந்து வரும்போதும் இந்த மாதிரி வேல் தெரியும். இது வந்து திருப்போரூரில் இந்த வேல் அடையாளம். இந்த வேலுக்கு நேர நேராக தெரியுதுதான் சிதம்பரம் சாமி மடம். இதுக்குன்னு தனியாக போர்டு இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. சிதம்பரம் சாமி மடம், இது பக்கத்தில் மௌனசாமி மடம் இருக்குது. இடையில இந்த வீடுங்க கடைங்கெல்லாம் கிடையாது. இந்த இடம்தான் திருப்பூர் சிதம்பரம் சுவாமியுடைய மடம், ஜீவ சமாதி. இது உள்ள ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. இந்த சுரங்கப்பாதையிலேருந்து நம்ம முன்னால் பார்த்த வேம்பேடி விநாயகர் கோயில், அதுக்கப்புறம் அங்கேருந்து முருகன் கோயில் போகிறதெல்லாம் இருக்குதுன்றது வரலாறு. இப்போ நம்ம வந்து முதல்ல அவருடைய சீடர் ஸ்ரீமத் மௌனசாமி மடம் செல்லுவை இந்த போர்டு வச்சுருக்காங்க. அதுதான் வந்து மௌனசாமி. அங்கே போய் முதல்ல மௌனசாமி பார்த்துட்டு அப்புறம் இவரை பார்க்க வருவோம். இந்த மௌனசாமிகள் தான் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய தவத்திலையும் தியானத்திலையும் ஸ்ரீமத் திருப்பூர் சிதம்பர சுவாமிகளை தரிசனம் செய்து அவருடைய திருவுருவத்தை இவர் ஓவியராக இருந்த காரணத்தால் அவருடைய திருவுருவத்தை வரைஞ்சி நமக்கு வழங்கியவர் ஸ்ரீமத் மௌனசாமிகள். இவருடைய வாரிசுதாரர் தான் இப்படி 5வது பட்டமாக வந்திருக்கிற ஸ்ரீமத் மௌனசாமி மடம் அதிபர் டி கந்தசாமி தேசிகர். அவருடைய அலைபேசி எண் 9566